Hi and hello creators, welcome to technology channel. Now we are in this video we have estimated revenue pathi namakku full complete detail la vandu ungalku explain pandren. So video vandu skip pannaam paarenga, skip panna vandu onnume puriyadhu. Ipo nare per vandu paathina estimated revenue neenga vandu YouTube analytics la paakala. YouTube analytics la paathina revenue solla or option irukku, anga vandu estimated revenue solla irukku. Neenga YouTube studio kula kuda neenga vandu app la vandu paakala, anga estimated revenue solla irukku. So same randome நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து எப்படி பார்க்கணும், நிறைய பேர் வந்து கொலாப்ஸாக இருப்பீங்க. எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அதிகமாக இருக்குது, ஆனால் ஆட்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லி. நீங்கள் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட யூடியூப் பர்பஸ் நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ் வந்து நீங்கள் வந்து அனாலிட்டிக்ஸில் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் லாஸ்ட் 28 டேஸ், லாஸ்ட் 28 டேஸ் வந்து காமிக்கும். அவங்க ஏன் லாஸ்ட் 28 டேஸ் வந்து வச்சுருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 28 வரும், ஒரு சில டைம் வந்து 29 வரும் லீப்பியர்லாம், அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா. ஸோ அவங்க ஃபிக்ஸ்டாக என்ன ஒன்று பண்ணி வச்சுருக்காங்கன்னா, யூடியூப் பர்பஸ் படி பார்த்தோம்னா லாஸ்ட் 28 டேஸ் வச்சு எல்லா மாதமும் காமனாக இருக்கும். 28 டேஸ், ஃபிப்ரவரி 29 வந்தாலும் ஒரு ப்ராப்ளம், இப்போ 28 டேஸ், ஃபிப்ரவரி 28 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 28 டேஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போது ஒரு 1 இயருக்கு பார்த்தோம்னா 12 மாதம், இந்த வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ரெவென்யூ வரக்கூடிய சான்சஸ் என்ன, 13 மாதத்துக்கு வந்து 1 இயரில் 13 மாதத்துக்கான ஒரு ரெவென்யூ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது, அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே எஸ்டிமேட்டடாக வந்து ஒரு கேல்குலேஷன் வச்சு அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வைக்கணும்னு சொல்லி லாஸ்ட் 28 டேஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் 28 மேலே வந்து நீங்கள் 30, 31 அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு ரெவென்யூன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்னால தான் லாஸ்ட் 28 டேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூவில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யூடியூப் வந்து உங்களோட ரெவென்யூ எந்த மாதிரி எடுத்துக்கோனா, இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ரெவென்யூ வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, எஸ்டிமேட்டட் ரெவென்யூ உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாம் என்னென்ன வீடியோ இருக்குது அந்த ஆட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கும். கலெக்ட் பண்ணி எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பார்த்தோம்னா இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி இருக்கிற ரெவென்யூ ஃபுல்லாக வந்து உங்களோட ஆட்ஸனுக்கு வந்து அனுப்பிவிடும். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து நெக்ஸ்ட் மந்த் 10க்குள்ளே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஒரு கிளாரிட்டி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டேட்டை வந்து பார்த்திங்கன்னா 1 to 28, இந்த 1 to 28க்குள்ளே ஒரு மாதத்துக்கான இது வந்து ரெவென்யூ வந்து உங்களோட ஆட்ஸன்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வேணால் ரெவென்யூ வந்து டிபாசிட் வந்து பண்ணிவிடுவாங்க. இதில் நீங்கள் கவனிக்கூட ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இப்போ 1ஆம் தேதி 28, அதுக்கடுத்து 2ஆம் தேதியிலேருந்து 29 வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து 28 ஆகிடுச்சு, 29ஆம் தேதி வரும்போது உங்களோட எஸ்டிமேட்டட் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா பழைய ரெவென்யூவோட சேர்த்து டபுள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து $10 இருக்குன்னு வச்சுக்கோங்க, $10 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது $10, அதுக்கப்புறம் 29 வந்துச்சு, அதுக்கான ஒரு நாள் வந்து தள்ளி போவோம். உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்ல பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 1 to 28 ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பண்ண லாஸ்ட் 28 டேஸ், அடுத்தடுத்த நாளில் வந்து இருக்குது. இப்போ 28 ஆகிடுச்சு, 28 ஆனால் 29, 30 அடுத்தடுத்த நாளில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், பழசு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அங்கே கம்மியாக பார்த்தீங்கன்னா வந்து நினைக்காதீங்க, ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அது லாஸ்ட் 28 டேஸ்க்கான இது மட்டும் இருக்கும், ஒவ்வொரு நாள் போக 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 குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து 29ஆம் தேதி 30ஆம் தேதி அந்த ரெவென்யூ என்ன எங்கே போய் ஜென்ரேட் ஆகும், எப்படி வந்து கால்குலேஷன் ஆகும்னா அடுத்த மாதத்துக்கான வந்து ரெவென்யூ வந்து கேல்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொலாப்ஸ் ஆகாதீங்க. இப்போ வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாக இருக்கான்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் வந்து நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், லாஸ்ட் 28 டேஸ் மட்டும்தான் கேல்குலேட் ஆகும், 1 to 28. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி இருக்கும். உங்களுக்கு அந்த ரெவென்யூ வந்து நீங்கள் எங்கேருந்து பார்க்கணும்னா 29ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா பழசெல்லாம் வந்து விட்டணும், ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. நீங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ பற்றி. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.